என்னுடைய பேச்சை கேளுங்கள். மேரி பாத் சுனியே, என்னுடைய பேச்சை கேளுங்கள், இல்லாட்டி நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி பாத் சுனியே. மேரி என்னுடைய, பாத் அப்படின்னா வந்து விஷயம், சொல்வது அப்படின்னு அர்த்தம். சுனியே சொன் அப்படின்றது வந்து கேள், சொன் அப்படின்ற ரூட் வரப்புக்கு கேள்னு அர்த்தம். அது வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்போ சுனியே அப்படின்னு சொல்லணும். மேரி பாத் சுனியே, நான் சொல்வதை கேளுங்கள். இங்கே வந்து பாத் அப்படின்றது வந்து ஸ்திரீலிங்காக சொல்லுவாங்க, ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் இங்கே வந்து மேரி பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்கிறது. முஜே பூரி பாத் பத்தாயே, முஜே பூரி பாத் பத்தாயே. முஜே, முஜேனா எனக்கு, என்னை அப்படின்னு அர்த்தம். பூரினா எல்லாம், பாத் அப்படின்னா விஷயம், பத்தா அப்படின்ற ரூட் வர்புக்கு சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அதை ரெஸ்பெக்ட் கூட சொல்கிறப்போ பத்தா ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாத் அப்படின்றது வந்து ஸ்திரீலிங்னால நம்ம இங்கே பூரி பாத் அப்படின்னு எழுதுகிறோம், அப்படி இல்லைன்னா வந்து பூரா அப்படின்னு வரும். முஜே பூரி பாத் பத்தா ஏ, எனக்கு எல்லா விஷயமும் சொல்லுங்கள். முஜே பாத் கர்னி ஹே, எனக்கு பேச வேண்டும். முஜே பாத் கர்னி ஹே, முஜே எனக்கு, பாத் கர்னிஹே, பாத் கர்னிஹேனா வந்து ஹாவ் டு டாக், கர்னி அப்படின்னா ஹாவ் டு அப்படின்னு அர்த்தம். பாத் கர்னிஹே, ஹாவ் டு டாக். இங்கே வந்து பாத் அப்படின்றது ஸ்திரீலிங்னால நம்ம இங்கே கர்னி அப்படின்னு எழுதுகிறோம், அப்படி இல்லைன்னா கர்ணா அப்படின்னு வரும். முஜே பாத் கர்னிஹே, எனக்கு பேச வேண்டும். எனக்கு அவனிடம் பேச வேண்டும். முஜே உஸ்ஸே பாத் கர்னிஹே, எனக்கு அவனிடம் பேச வேண்டும். முஜே உஸ்ஸே பாத் கர்னிஹே, முஜே எனக்கு, உஸ் அப்படின்னா வந்து அவன் அவள் அது மூணுக்குமே யூஸ் பண்ணுவாங்க உஸ்ன்னு. சே அப்படின்னா அவனிடம், பாத் கர்னிஹே பேச வேண்டும். முஜே உஸ்ஸே பாத் கர்னிஹே, எனக்கு அவனிடம் பேச வேண்டும், இல்லாட்டி எனக்கு அவளிடம் பேச வேண்டும். எனக்கு அவரிடம் பேச வேண்டும். முன்னாடி வந்து அவன் பார்த்தோம், இப்போ ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்போ அவர் அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்போ முஜே உன்சே பாத் கர்னிஹே, முஜே உன்சே பாத் கர்னிஹே, எனக்கு அவரிடம் பேச வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது உன்னுடைய தப்பு, இது உன்னுடைய தவறு. யஹ் தும்ஹாரி கல்தி ஹே, இது உன்னுடைய தவறு. யஹ் தும்ஹாரி கல்தி ஹே, யஹ் இது, தும்ஹாரி உன்னுடைய, கல்தி அப்படின்னா வந்து தப்பு. கல்தி அப்படின்றது ஸ்திரீலிங்னால தும்ஹாரி அப்படின்னு எழுதணும். யஹ் தும்ஹாரி கல்தி ஹே, இது உன்னுடைய தப்பு. இது என்னுடைய தவறு. யஹ் மேரி கல்தி ஹே, இது என்னுடைய தவறு. யஹ் மேரி கல்தி ஹே, யஹ் அப்படின்னா இது, மேரி என்னுடைய, கல்தி அப்படின்னா தவறு. கல்தி அப்படின்றது ஸ்ரீலிங்னால நம்ம இங்கே மேரி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. பாரிஷ் ஹோரஹி ஹே, மழை பெய்து கொண்டிருக்கிறது. பாரிஷ் ஹோரஹி ஹே, பாரிஷ் அப்படின்னா வந்து மழை, ஹோரஹி ஹே அப்படின்னா வந்து நடந்துட்டுருக்கிறது. பாரிஷ் அப்படின்றது ஸ்திரீலிங்னால இங்கே வந்து நம்ம ரஹி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ரஹா அப்படின்னு வரும். பாரிஷ் ஹோரஹி ஹே, மழை பெய்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. லகாதார் பாரிஷ் ஹோரஹி ஹே, தொடர்ச்சியாக அப்படின்னா வந்து லகாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. லகாதார் பாரிஷ் ஹோரஹி ஹே, தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உடல்நிலை எப்படி உள்ளது, உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கி தபியத் கைசி ஹே, ஆப்கி தபியத் கைசி ஹே. இது வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக முடியாமல் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி கேட்குறது. இங்கே வந்து தபியத் அப்படின்றது வந்து ஆரோக்கியம், உடல்நிலை, அது வந்து வந்து ஸ்திரீலிங்காக யூஸ் பண்ணுவாங்க, பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு முன்னாடி ஆப்கி வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி கைசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து இது வந்து ஆண்பாலாக வரப்போ ஆப்கா கைசா அந்த மாதிரிலாம் வரும். இது தபியத் அப்படின்றது ஸ்திரீலிங்னால ஆப்கி கைசி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தபியத் பர் தியான் டிஜியே, தபியத் பர் தியான் டிஜியே. தபியத் அப்படின்னா ஆரோக்கியம், தபியத் பர் அப்படின்னா ஆரோக்கியத்தில், தியான் அப்படின்னா வந்து கவனம், டிஜியே அப்படின்னா கொடுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தபியத் பர் தியான் டிஜியே. நம்பிக்கை இருக்கா, எனி ஹோப் அப்படின்னு கேட்குறதுக்கு கோயி உம்மீது ஹே, கோயி உம்மீது ஹே. நம்பிக்கை இருக்கா, ஏதாவது ஹோப் இருக்கா அப்படின்றதுக்கு கோயி உம்மீத் ஹே. ஆமாம் நம்பிக்கை இருக்கு. ஹான் உம்மீத் ஹே, ஹான் உம்மீத் ஹே. ஹான் அப்படின்னா ஆமாம், உம்மீத் ஹே அப்படின்னா நம்பிக்கை இருக்கிறது.
உள்ளே வர அனுமதி இல்லை. அந்தர் ஆனா மனாஹே, உள்ளே வர அனுமதி இல்லை. அந்தர் ஆனா மனாஹே, அந்தர் அப்படின்னா வந்து உள்ளே, ஆனா அப்படின்னா வந்து வருவது, மனாஹே அப்படின்னா வந்து அனுமதி இல்லை, உள்ளே வர அனுமதி இல்லை. அந்தர் ஆனா மனாஹே, இங்கே வண்டி நிறுத்த அனுமதி இல்லை. யஹான் காடி ரோக்னா மனாஹே, இங்கே வண்டி நிறுத்த அனுமதி இல்லை. யஹான் காடி ரோக்னா மனாஹே, யஹான் இங்கே காடி அப்படின்னா வண்டி, ரோக்னா அப்படின்னா வந்து நிறுத்துவது, மனாஹே அப்படின்னா வந்து அனுமதி இல்லை. யஹான் காடி ரோக்னா மனாஹே, எப்போதும் உண்மையை பேசு. ஹமேஷா சச் போலோ, எப்போதும் உண்மையை பேசு. ஹமேஷா அப்படின்னா எப்போதும், சச் அப்படின்னா உண்மை, போலோ அப்படின்னா சொல்லு பேசு. ஹமேஷா சச் போலோ, எப்போதும் உண்மையை பேசு. போலோ அப்படின்றது ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்ப போலியே அப்படின்னு சொல்லணும், எப்போதும் உண்மையை பேசுங்கள் அப்படின்னு. ஒருபோதும் பொய் பேசாதே, ஜூட் கபி நா போலோ. ஒருபோதும் பொய் பேசாதே, ஜூட் கபி நா போலோ. ஜூட் அப்படின்னா வந்து பொய், கபி அப்படின்னா வந்து ஒருபோதும், நா போலோ அப்படின்னா பேசாதே. ஜூட் கபி நா போலோ, பொய் பேசாதே, பொய் ஒருபோதும் பேசாதே. வேலையை நிறுத்து, காம் பந்த் கரோ. வேலையை நிறுத்து, காம் பந்த் கரோ. காம் அப்படின்னா வேலை, பந்த் கரோ அப்படின்னா நிறுத்து. இது வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கூட சொல்கிறப்போ கரோ அதுக்கு பதிலாக கரியே அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கீஜியே அப்படின்னு சொல்லலாம். காம் பந்த் கரோ, வேலையை நிறுத்து. வேலையை நிறுத்தாதே, காம் பந்த் நா கரோ. காம் பந்த் நா கரோ, வேலையை நிறுத்தாதே. டீ குடிங்க, சாய் பிஜியே. டீ குடிங்க, சாய் பிஜிஏ. பி அப்படின்றது ரூட் வர்பு, அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறப்போ பிஜிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பிஜிஏ அப்படின்னு சொல்லலாம், பி லீஜிஏ அப்படின்னு சொல்லலாம், சாய் பி லீஜிஏ, டீ குடிங்க. டீ எடுத்துக்கோங்க அப்படின்னா சாய் லீஜிஏ. டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாய் லீஜிஏ. லே அப்படின்னா வந்து எடுத்துக்கோள் அப்படின்னு அர்த்தம், அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறப்போ லீஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டீ சாப்பிட்றீங்களா, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு கியா ஆப் சாய் பியேங்கே. கியா ஆப் சாய் பியேங்கே, ஆப் நீங்கள், சாய் பியேங்கே அப்படின்னா குடிக்கிறீங்களா. ஸோ இங்கே வந்து ரூட் வெர்ப் வந்து பி, இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே ஆப் வரனால ரூட் வெர்போட ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும். கியா ஆப் சாய் பியேங்கே, நீங்கள் சாயா குடிப்பீங்களா. நீங்கள் சமோசா சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு கியா ஆப் சமோசா காயேங்கே. கியா ஆப் சமோசா காயேங்கே, கியா அப்படின்னா வந்து க்வெஸ்சனாக கேட்குறனால கியா எழுதியிருக்கோம். ஆப் அப்படின்னா வந்து நீங்கள், கா அப்படின்ற ரூட் வர்புக்கு சாப்பிடுதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆப் சப்ஜெக்ட்னால ஃப்யூச்சர் டென்ஸோட ஏங்கே அப்படின்னு சேர்த்து எழுதணும். கியா ஆப் சமோசா காயேங்கே, நீங்கள் சமோசா சாப்பிடுவீங்களா. மறக்காதே, பூல்னா மத். மறக்காதே, பூல்னா மத். மத் அப்படின்னா வந்து செய்யாதே அந்த மாதிரி அர்த்தம். பூல் அப்படின்னா வந்து மறதி. பூல்னா மத், மறக்காதே. ஞாபகம் வைத்துக்கொள், யாத் ரக்னா. ஞாபகம் வைத்துக்கொள், யாத் ரக்னா. யாத் அப்படின்னா வந்து ஞாபகம், ரக் அப்படின்னா வந்து வைத்தல். யாத் ரக்னா, ஞாபகம் வைத்துக்கொள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஆப்கோ யாதுஹே கியா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, ஆப்கோ யாதுஹே கியா. ஆப்கோ உங்களுக்கு, யாதுனா வந்து ஞாபகம், ஹே கியா அப்படின்னா வந்து இருக்கிறதா அப்படின்னு க்வெஸ்சனாக கேட்குறது. ஆப்கோ யாதுஹே கியா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா. சண்டை போடாதே, ஜகுடா மத் கரோ. சண்டை போடாதே, ஜகுடா மத் கரோ. ஜகுடா அப்படின்னா வந்து சண்டை, மத் கரோ அப்படின்னா வந்து செய்யாதே. நீயே போய் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் குத் ஜாக்கர் தேக்கோ. தும் குத் ஜாக்கர் தேக்கோ, தும் அப்படின்னா வந்து நீ, தும் குத் அப்படின்னா வந்து நீயாகவே அப்படின்னு அர்த்தம், யூ யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஜா அப்படின்ற ரூட் வர்புக்கு போகுதல் அப்படின்னு அர்த்தம், அதோட கர் சேர்த்து எழுதுனாங்கன்னா போயிட்டு அப்படின்னு அர்த்தம், இட்டுன்னு சேர்த்து வாய்க்கணும். ஜாக்கர் அப்படின்னா போயிட்டு, தேக்கோ அப்படின்னா வந்து பாரு, நீயே போய் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் குத் ஜாக்கர் தேக்கோ. நீயே எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தும் குத் லேக்கர் காவோ. நீயே எடுத்து சாப்பிடு, தும் குத் லேக்கர் காவோ. தும் குத் அப்படின்னா வந்து நீயே, லே அப்படின்ற ரூட் வர்புக்கு எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். லேக்கர் அப்படின்னா வந்து லேயோட கர் சேர்த்துருக்காங்க, லேக்கர்னா எடுத்துட்டு, காவோ அப்படின்னா வந்து சாப்பிடு. நீயே எடுத்து சாப்பிடு, தும் குத் லேக்கர் காவோ.
மாஸ்க் அணியுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாஸ்க் பெஹன் லீஜியே, மாஸ்க் அணியுங்கள், மாஸ்க் பெஹன் லீஜியே. பெஹன் அப்படின்னா வந்து அணியுதல் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறப்போ பெஹன் லீஜியே அப்படின்னு சொல்லணும். கை கழுகுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாத் தோ லீஜியே, கை கழுகுங்கள், ஹாத் தோ லீஜியே. ஹாத் அப்படின்னா வந்து கை, தோ அப்படின்னா வந்து வாஷ் பண்ணுறது. ஹாத் தோ லீஜியே, கை கழுகுங்கள்.